தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம் நாம் தினமும் ஒரு சங்க இலக்கியத்தின் எளிய உரையை கேட்டு வருகின்றோம் அவ்வகையில் இன்று நற்றினையின் முதல் பாடல் தினை குறிஞ்சி திணை கூற்று தலைவி கூற்று பாடிய புலவர் கபிலர் தலைவன் பிரிந்து செல்வதை தோழி தலைவிடம் சென்று உரைக்கின்றால் அதற்கு தலைவி கூறுவதாக இப்பாடல் பாடப்பட்டிருக்கிறது தலைவி தலைவனை பற்றி என்ன சொல்லுகின்றாள் பாருங்களேன் என் தலைவர் சொன்ன சொல் காப்பவர் எப்பொழுதும் இனிமையானவர் என்றும் என் தோள்களை பிரியாதவர் குளிர்ந்த தாமரையின் தாதுக்களை எடுத்துக்கொண்டு போய் உயர்ந்த மலையில் இருக்கின்ற சந்தன மரத்தில் வண்டுகள் சேர்த்த தித்திக்கும் தேன் போல உயர்ந்தது அவர் என் மீது வைத்திருக்கின்ற அன்பு நீர் இல்லாமல் இவ்வுலகம் இருப்பது கிடையாது ஏனென்றால் நீர்தான் அடிப்படை ஆதாரமே எனவே நீர் இல்லாமல் இவ்வுலகம் இயங்காது அதுபோல அவர் இல்லாமல் நான் இல்லை அந்த அளவிற்கு அவர் என் மீது அன்பு வைத்திருக்கிறார் அவர் பிரிவால் என் நெற்றியில் படரும் பசலை என்கின்ற நோய்க்கு அஞ்சுபவர் அவர் எனவே அவர் என்னை விட்டு பிரிய மாட்டார் என்று தன்னுடைய தலைவன் மீது இருக்கின்ற அன்பு மிகுதியால் ஒரு தலைவி சொல்லுவதாக இப்பாடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதில் ஒரு உலக தத்துவமும் நிறைந்திருக்கிறது பாருங்கள் நீரில்லாமல் அமையாது உலகு இந்த உலகம் நீரில்லாமல் அமைவது கிடையாது எவ்வளோ ஒரு அழகான நயமான ஓமை எப்படி நீரில்லாமல் இந்த உலகம் இயங்காதோ அதுபோல் அவர் இல்லாமல் நான் இயங்க மாட்டேன் என்று தலைவி தன்னுடைய அன்பின் மிகுதியை வெளிப்படுத்துவதாக இப்பாடல் அமைந்திருக்கிறது எவ்வளோ மறைமுகமான பொருள் இவ்வளவு அன்புக்குரியவர் கட்டாயமாக தன்னை விட்டு பிரிய மாட்டார் என்று தலைவி ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக சொல்லுவதாக இப்பாடல் அமைந்திருக்கின்றது இதுவே நம் முன்னோர்களினுடைய ஒரு இயல்பு பாருங்களேன் எதையுமே ஒரு நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய இயல்பு கொண்டவர்கள் நம் முன்னோர்கள் என்பது இப்பாடலின் வழி தெரிகின்றது தலைவன் ஏதோ பொருளீட்டுவதற்காகவோ அல்லது போருக்காகவோ ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரிய போகின்றான் என்று தோழி வந்து சொல்லும் பொழுது இல்லை அவர் என்னை விட்டு பிரிய மாட்டார் என்று ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனை கொண்டவளாக தலைவி இருப்பதை இப்பாடல் உணர்த்தி நிற்கிறது இதுபோலும் நம் முன்னோர்களுடைய வாழ்க்கை தத்துவத்தை இவ்வுலகம் உலகமெல்லாம் அறிய செய்வதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து தமிழின் பெருமையை உலகறியச் செய்வோம் வாழ்க தமிழ் வளர்கத் தமிழர் நன்றி வணக்கம்